நம்ம என்ன குக் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வங்காய் குக் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெய் கத்திரிக்காய் அலைஸ் குத்தி வங்காய். ஓகே. வாட்டர் அண்ட் இதுக்கு வந்து இன்னும் சின்ன சின்ன கத்திரிக்காய் ரொம்ப அந்த பேபி கத்திரிக்காய்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தா இன்னும் ஈஸி குக் பண்றது இன்னும் டேஸ்டா இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து salt இந்த வாட்டர்ல வந்து நம்ம கொஞ்சம் salt போட்டுக்கணும். ஓகே போடுறலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம சொல்லி வைக்கலனா அவங்க குட்டி குட்டி கத்திரிக்காய் கிடைக்காது. அப்ப நமக்கு இருக்கிற கத்திரிக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஸ்லிட் பண்றோம் 4 பீசஸ் அந்த இதுல என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா என்ன கத்திரிக்காய்ல எப்படி நம்ம அந்த காம்ப ஸ்டெம்போட போடுவோமோ இதுலயும் அந்த ஸ்டெம் கடைசி வரைக்கும் இருக்கும் அது அப்படியே குக் பண்ணோம் அந்த கத்திரிக்காயோட ஷேப் மாறாம குக் பண்றோம் ஓகே கடாய் வச்சாச்சு ஓகே இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் போட்டுக்கணும் இந்த கத்திரிக்காய்க்கு மிக முக்கியமா அதிகமான ஒரு இன்கிரிடியன்ட் தேவைன்னா அது ஆயில் தான் ஏன்னா ஆயிலேயே வதங்கணும் ஆயில்லையே குக் ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் நம்ம கொஞ்சம் பெருசா வேற எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அது ஆயில்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் குக் ஆகணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம அப்படியே போடுவோம் ஓகே இப்படி கொஞ்சம் சவுண்ட் வரத்தான் செய்யும் கோல்டன் பிரவுன் ஆகும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயல வந்து கொஞ்சம் இந்த ஆயில் எல்லாமே மேல வருது இல்ல அத எல்லாமே வராம இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எஸ் வெரி குட் அடங்கிடும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம salt கூட ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு நான் நம்ம வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் போடுறோம்ல என்ன கொஞ்சம் அது மேரினேட் ஆறதுக்கு நமக்கு மேரினேட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து அந்த salt அந்த மஞ்சத்தூளும் ஹெல்ப் பண்ணும் மஞ்சத்தூள் போட்டா வதங்கிடும் வதங்கிடும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிரணும் ஓகே ஓகே அப்பப்போ நான் சொன்னேன்ல அந்த ப்ளூ எல்லாம் மாறி அது ப்ரௌனா மாறணும் இது வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்கவே கூடாது அது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் சிம்ல தான் வைக்கணும் ட்ரை ரோஸ்ட்க்கு என்னென்ன ஆட் பண்ண போறோம்ங்கறத பாத்துலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மசாலா தான் மிக முக்கியம் சோ மசாலா தான் வந்து அதுக்கு டேஸ்டே இருக்கறனால நிறைய விஷயங்கள் இதில ஆட் பண்றதுக்கு நமக்கு ரெடியா இருக்கு ஜாரை எடுத்து வச்சிரலாம் ஓகே இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிளேட் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் தாராளமா வச்சுக்கலாம் ஓகே இதுல வந்து நம்ம இவ்வளோ எடுக்க கூடாது ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுக்கணும் மசாலா தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுக்க போறோம் ஓகே ஓகே இதுல வந்து ரெண்டே ரெண்டு பட்டா ஓகே நெக்ஸ்ட் வந்து மூணு இலாச்சி இந்த மசாலால என்னன்னா நமக்கு வந்து அதிகமாக கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது ஸோ மூணு போதும் லவங்கம் இது அண்ட் இதில் கொஞ்சம் நமக்கு மசாலா அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ஸோ ஒன்னே ஒன்று பேலீஃப் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இன்னும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆந்திரா அண்ணாலே ஸ்பைசி இதில் வந்து மிர்ச்சி ஓகே இதுல வந்து நம்ம 3 மிர்ச்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலர் மிர்ச்சி அண்ட் தென் ஜெய் தனியா சீட்ஸ் ஓகே தனியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தாராளமாவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குனா இட் வில் லைக் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இது பவுடரா நமக்கு வேணும் ஃபுல்லா இதல நம்ம வந்து கோட் பண்றதுக்கு ஜீரகம் ஜீரா ஆக்சுவலி ஆட் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஆந்திரானால ஸ்பைசஸ் தான் ஆக்சுவலி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் கண்டிப்பா உடம்புக்கு நல்லதோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஸ்பைசஸ் தேவை அண்ட் இன்னொரு விஷயம் வெளியே வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆக்சுவலி நம்ம வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அவங்க
இப்போ வந்து வெளியே எதனாச்சும் ஒரு வெஜிடபிள் ரைஸ் ஆர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அண்ட் அதில் என்ன ஆகுதுன்னா மெயின் வந்து நைட்டு தூங்கி மார்னிங் எழுந்திரிச்சிக்கும் போது வயலு ஒரு மாதிரி ஆயிடும் அப்செட் ஆயிடும் எல்லாமே அதனாலதான் மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சிற மசாலா ரொம்பவே இப்போ நமக்கு அது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் ஓகே ஸோ இது வந்து நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எடுத்து போட்டுட்டுமா ஓகே ஓகே இன்னும் இங்கே வைங்க இப்போ இப்போ நம்ம இன்னொன்று கூட இப்போ ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து இதுக்குள்ள பீனட்ஸ் பீனட் பவுடர் தான் நமக்கு வந்து மசாலாவாக கோட் ஆகிறதுக்கு திக்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ இது வந்து கிரவுண்ட்நட்ஸ் கிரவுண்ட்நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் அதுக்கு வந்து இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் பைண்ட் பண்ணுவோம் பைண்ட் பண்ணுவோம் கொஞ்சம் தான் ஆக்சுவலி இதுக்குள்ளே கொஞ்சம் தான் இருக்கு நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவோம் பீனட்ஸ் கொஞ்சம் ஹீட் ஆனால் அந்த ஃப்ளேவர் வரும் இப்போ பீனட்ஸோட ஃப்ளேவரும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த பீனட்ஸ் கூட நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் ஓகே ஸோ பீனட்ஸ் முடிச்சாச்சு இல்லை இதில் ஏதாவது ஆட் பண்ண போகிறோமா இதை வச்சுக்கலாமா ஓகே நம்ம தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துலாம் ஏன்னா அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் அரைக்க போறோம் இது வந்து செஸ்மே சீட்ஸ் ஓகே நமக்கு ஒரு ஸ்பூன் தான் போதும் ஓகே காஷு டேஸ்டிங் ஏஜென்ட் கண்டிப்பா கண்டிப்பா அது வேணும் நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஓ இதுல ட்ரை கோகனட் போடுறோமா நம்ம நம்ம வந்து ஒரு டெசிகேட்டட் கோகனட் னு சொல்வாங்க ஆக்சுவலி நமக்கு ட்ரை கோகோனட் கடிச்சா நம்ம வந்து ட்ரை கோகோனட்டை நம்ம போடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் போடணும் அதிகமாக நம்ம போடக்கூடாது எதுக்குன்னா ஃப்ளேவர் எது அதிகமானாலும் எதனாச்சும் மெயின் இன்க்ரீடியன்ட் நமக்கு வந்து கத்திரிக்காதா அந்த கத்திரிக்காய்க்கு வந்து எல்லாமே ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும் தவிர டாமினேட் பண்ணக்கூடாது அடிக்கிற மாதிரி எதுவுமே நம்ம போடக்கூடாது நம்ம வந்து பாப்பி சீட்ஸ் ஓகே கசகசா கூட கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது ஓகே போட்டோம் பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ பேஸ்ட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு அவுட்புட் இப்படி தான் இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா ட்ரை ரோஸ் பண்ணதையும் இப்படி அரைச்சி வச்சிட்டோம் ஓகே இதில் வேலை முடிஞ்சிச்சு பேபி அண்ட் இப்போ நம்ம வந்து சைட் பை அந்த கத்திரிக்காய் அங்கேயே வைக்கட்டும் நம்ம வந்து அந்த மித்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஸோ கிரேவிக்கான வேலைகள்லாம் பார்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆயில் தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படும் இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா இத்தனை நேரம் நம்ம இங்கே ரெடி பண்ணோம்ல இந்த ஆயிலும் சேர்த்து அங்கே ஆட் பண்ணலாம் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஓகே இது இது தனி ஆயில் இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆயிருக்கு அந்த கத்திரிக்காய்னு உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்ட கத்திரிக்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே பேபி என்னால் குக் ஆயிடுச்சு ஸோ இது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் போதுமா மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பச்சைமிர்ச்சி கொஞ்சம் பின்னாடி போங்க பச்சைமிர்ச்சியும் ஸ்பில் ஆகும் ஆயில் ஆயில் ஸோ பச்சைமிர்ச்சிக்காக பச்சைமிர்ச்சி போட மாட்டோம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனியன் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பச்சைமிர்ச்சி வந்து வேகாது அப்ப வேகும் போது நமக்கு வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா தனியா காரம் தெரியும் இப்ப வந்து நம்ம ஆனியன் ஆனியன் வந்து இதுல ஒரே ஒரு ஆனியன் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஆனியன் நல்லா ஓகே இது பண்ணணும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து வரக்கு வெங்காயக்கு அந்த ஆனியன் ஆனியன் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு சொல்கிறத விட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரையாக இருக்குது அவ்வளோ கிறிஸ்பியாக அது மாதிரி இருக்குது எப்படி இது போதும் இல்லை அடுத்து வந்து நம்ம டொமோட்டோ இதுக்கு வந்து நான் ரெண்டு டொமோட்டோ எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு டொமோட்டோ போதும் ஓ ஏன்னா ஆனியன் ஒன்று தான் எடுத்திருக்கோம் அதனால்
தக்காளியும் இப்ப ஆனியன் எப்படி வதங்கிச்சோ அதே அளவுக்கு வதங்கணும். இப்ப என்ன பண்ணனும்னா இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூடி வெச்சிரணும். ஓ ஓகே. மிடில்ல ஆட் பண்ணா நமக்கு வந்து அந்த எசன்ஸ் வந்து கரெக்ட்டா வரும். லிட் தோர்க்க அப்படியே மூடிடுவோம். இதுக்கான டைமிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தக்காளி முழுக்க தெரியவே கூடாது. நல்லா அப்படியே குழைஞ்சி போயிட்டு மசிஞ்சி போய் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம அத குக்க பண்றோம். டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையுமே மசிச்சு வச்சிருக்கோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் தக்காளியும் வெங்காயமும் கிட்டத்தட்ட துருவி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே இது வந்து வீட்ல செஞ்சதுதான். இது வந்து நம்ம பேஸ்ட் கிடையாது. ஓகே கொஞ்சம் தான் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். எதுக்குனா அதிகமா ஆட் பண்ணா நமக்கு வந்து மறுபடியும் கத்திரிக்காயோட ஃப்ளேவர் போய்டும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் இதடா வரணும். ஓகே காரம் போட்டோம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். எடுத்து வச்சிருந்த எவ்வளோ இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சிருந்தோம் நிறைய எடுத்து வச்சிருந்தோம் அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அது எல்லாமே இங்கே மசாலாவாக இருக்கும். மசாலாவாக இருக்கும். ஸோ பேபி இப்போ இதில் நம்ம ஏதாவது இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போறோமா இல்லை எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா? ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்க்கு ஒன்று தண்ணி இன்னொரு வந்து கொத்தமல்லங்க. ஓகே அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிடலாம். ஓகே ஜக்கில் தண்ணி அந்த தண்ணி எப்படி தெரியுமா ஆட் பண்ணணும்? தெளிச்சு ஆட் பண்ணணும். இந்த மசாலா இருக்குல்ல இந்த ஜார். ஓகே இதில் வந்து தண்ணி நம்ம போட்டுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண கத்திரிக்காவை நாலாவோ ஆறாவோ எட்டாவோ கத்திரிக்காயோட சைஸை பொறுத்து அப்படியே அந்த காம்புக்கு இல்லாமல் அப்படியே போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குக் பண்ணுறோம். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி நம்ம எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி விட்டு அதுக்கப்புறம் மசாலாக்கு ஒரு பேனில் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதில் வந்து பட்டா லவங்க பிரியாணி ஆக்கு இலாச்சி இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரெட் மிர்ச்சி கசகசா நெக்ஸ்ட் வந்து செசிமே சீட்ஸ் ஜீரா காஜு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கோகோனட் பவுடர் ட்ரை கோகோனட்டு இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து இது மிக்ஸ் இது பண்ணிட்டு கிரவுண்ட்நட்ஸு ஓகே இது எல்லாமே இது பண்ணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கிரேவில வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிர்ச்சி போடணும். நெக்ஸ்ட் ஆனியன் இதுக்கப்புறம் இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வெதுக்கணும். அது வெதுக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நடுவில் வந்து நம்ம வந்து இந்த கருவேப்பில் கூட இந்த ப்ராசஸில் தான் நம்ம போடணும். எல்லாமே போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி அதுக்குள்ளே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கணும். நம்ம மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அது வந்து நல்லா ஆயில் எல்லாமே சைடில் வர மாதிரி நம்ம வந்து நல்ல மசாலா வந்து அது வந்து குக் ஆகணும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் இருந்தால் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம அந்த தண்ணி எல்லாமே இதாயிருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அவுட்புட் வரதுக்கு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு வழியாக ரெடி ஆயாச்சு.